மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அருகே போலீசார் வாகன சோதனையில் 190 கிலோ கஞ்சா மற்றும் கைத்துப்பாக்கி பறிமுதல் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகாவிற்கு உட்பட்ட அவனியாபுரம் பகுதியில் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருவதாக வந்த தகவலை அடுத்து மதுரை மாநகர காவல் ஆணையர் பிரேம் சின்ஹா உத்தரவின் பெயரில் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் சம்பவத்தன்று அவனியாபுரம் பெரியசாமி நகர் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை பிடித்து சோதனை செய்ததில் அவர்களிடமிருந்து 5 தோட்டாக்களுடன் கூடிய கைத்துப்பாக்கி மற்றும் 1,00,000 பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து விசாரணையில் அவர்கள் இருவரும் மதுரை காமராஜபுரத்தை சேர்ந்த பூமிநாதன் மற்றும் சோலை என தெரிய வந்தது. மேலும் அந்த இருசக்கர வாகனத்தை தொடர்ந்து வந்த ஆட்டோவை போலீசார் நிறுத்தியதும் ஆட்டோவை ஓட்டி வந்த அருண்குமார் தப்பியோடினார். தொடர்ந்து ஆட்டோவில் இருந்த மாரிமுத்தினை விசாரணை மேற்கொண்டதில் ஆட்டோவில் மறைத்து வைத்து கடத்தி சென்ற 2 கிலோ பொட்டலமாக 30 பொட்டலங்கள் கூடிய 60 கிலோ கஞ்சாவினை பறிமுதல் செய்தனர். இதன் தொடர்ச்சியாக பிடிப்பட்டவர்களிடம் போலீசார் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் மதுரை அவனியாபுரத்தை சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளிக்காலிக்கு தெரிந்தவர்கள் மூலம் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக வாக்குமூலம் அளித்தனர். மேலும் தப்பி சென்ற ஆட்டோ டிரைவர் அருண்குமாரின் மாமனார் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 130 கிலோ கஞ்சாவினையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மொத்தமாக போலீசார் அவர்களிடமிருந்து 190 கிலோ கஞ்சா மற்றும் 5 தோட்டாக்களுடன் கூடிய கைத்துப்பாக்கி மற்றும் 1,00,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.